மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நீதிமான் நம்பிக்கையோடு கூட உலகை விட்டு கடந்து போகிறார் அவருக்கு ஒரு மகிமையான விண்ணக வாழ்வு பற்றி எதிர்பார்ப்பு உண்டு இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நம்பும் நாம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் அத்தகைய மரணம் ஆண்டருடைய பார்வையில் மகிழ்ச்சியானதே பாவி தன் மரணத்தில் நம்பிக்கை இல்லாமல் மறிக்கிறான் குற்ற மனசாட்சி உள்ளவர்கள் நிம்மதி இல்லாமல் மறிக்கிறார்கள் யோபுவின் மரணத்தில் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் சொல்லுகிறார் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக இயங்குகிறது என்கிறார் நாம் மறித்தவர்களை கொண்டு போய் புதைக்கவில்லை விதைக்கின்றோம் இறுதி நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என நம்பிக்கையோடு விதைக்கின்றோம் சிபிப்போம்மா ஆண்டவரே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்று நம்பும் நாங்கள் நல்ல விதையாக விதைக்கப்பட்டு உம்மோடு கூட உம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியான வாழ்வு வாழ துணை செய்யும் கொரோனாவினால் இறந்தவர்கள் யாரும் நினையாது இருக்கிறவர்கள் எங்களோடு வாழ்ந்து எங்களை விட்டு சென்ற எல்லா ஆத்மாக்களும் அமைதியில் இலைப்பாரி நிறை வாழ்வு அடைய செய்திடலும் ஆமேன்